அனைவருக்கும் வணக்கம். 100 டேஸ் ஆஃப் செலிபசி ஜேர்னி, 100 நாள் எப்படி இந்த பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ண அப்படின்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய தெய்வத்திற்கும் குலதெய்வத்திற்கும் பிரகாஷனுக்கும் ரொம்ப 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 நன்றிகள். ஏன்னா ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு செலிபசின்னா என்னன்னே தெரியாது. 100 நாளைக்கு முன்னாடி தான் இந்த செலிபசி சேனல் நான் பார்த்தேன். எதர்ச்சியாக நோ ஃபேப்ன்றதான் எனக்கு தெரியும். பிரம்மச்சரியம்னா என்னன்றது வேர்டு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் தெரியாது. நோ ஃபேப் ஜேர்னி அப்துமா எனக்கு தெரியும். நோ ஃபேப் ஜேர்னினா என்ன அப்படின்றது தான் எனக்கு தெரியும். சரி, இதை எப்படி ஃபாலோ பண்ணலான்னு தேடிகிட்டு இருக்கும்போது தான் பிரகாஷனோட சேனல் செலிபசி சேனல் நான் பார்த்தேன். செலிபஸிக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்னன்றது எனக்கு தெரியாது. நான் கூகுளில் சர்ச் பண்ணி செலிபசின்னா என்னன்றது அப்போ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிச்சு. இப்போ என்னோடய 100 நாள் நான் செலிபஸ் எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்னையோடு எனக்கு 105வது நாள் கம்ப்ளீட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஆடியோ ரெக்கார்டிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபுல்லாக கேளுங்க. நான் என்னோடய ஜேர்னி எப்படி இருந்துச்சு, நீங்கள் இதை எப்படி ஃபாலோ பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஆடியோவை நான் நாளாக பிரிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு என்னை பற்றின என்ன டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். செகண்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் டே 1லேருந்து டே 100 வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மூணாவதாக செலிபஸியை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலான்ற ஐடியா கொடுக்குறேன். நாலாவது இதோட பெனிஃபிட்ஸ். இந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வெளியிலேருந்து அவங்க சொன்னது இவங்க சொன்னது நான் எதையும் ஆட் ஆன் பண்ணலை. நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்னோடய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 27. எனக்கு லாஸ்ட்டாக ஒரு 11 இயர்ஸாக நான் இந்த ஃபேப் ஜேர்னி நான் அப்போ ஃபேப் ஜேர்னி நான் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு இந்த செலிபஸியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்ததும் கிடையாது. யாரும் பிரம்மச்சரியத்தை பற்றி சொன்னதும் கிடையாது. அதை ஃபாலோ பண்ணுறதான நன்மைகள் என்னன்றது யாரும் சொன்னதும் கிடையாது. எனக்கு அந்த சுய இன்பம் பண்ணுறது மூலிமா ஒரு சில நேரத்தில் நான் டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். ஒரு சில நேரத்தில் வாழ்க்கையை இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதை டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். ஒருவேளை நம்ம வாழ்க்கையே இப்படி தானோ அப்படின்ற நிலைமைக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, ஏன்னா அது கம்ப்ளீட்டாக அது என்னோடய ஒன்றிணைஞ்சிருச்சு. சுய இன்பம் பண்ணுற பழக்கம் வந்து என்னோடய கம்ப்ளீட்டாக ஒன்றிணைஞ்சதுனால, ஓ மனுஷனாக பிறந்துட்டால் இப்படி கஷ்டப்படணும் போல் அப்படின்றத நான் நினச்சிட்டேன். டெய்லிக்கும் சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரி இந்த சுய இன்பமையும் ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு எடுத்துக்கங்களேன். அது தப்புன்றது எனக்கு தெரியல. இது தப்புன்னு யாரும் என்கிட்ட சொல்லவும் இல்லை. ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது தப்புன்னு யாருமே சொன்னதில்லை. என்னோடய பாடி டைப் பார்த்திங்கன்னா நான் ஒல்லியாக இருப்பேன். ரொம்ப ஒல்லியாக இருக்க மாட்டேன், நார்மலாக இருப்பேன். நார்மலான ஹைட்டு. ஸ்கூலிங்லேருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தும் இந்த சுய இன்பம் பழக்கத்தில் நான் கொஞ்சம் அடிக்ட்டு தான். நானே ஒத்துப்பேன், ரொம்ப அடிக்ட்டு தான். 11 வருஷமாக ஃபாலோ பண்ணுறதுன்னா சுய இன்பம் பண்ணுறேன்னா எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடுவேன். கடவுள் பக்தியும் நிறையாவே ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆனால் அந்த கடவுள்கிட்ட என்னால் போய் ரீச் பண்ணுறது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா தெய்வத்தோட அனுகிரகம் வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்ட்டு கதவுக்கிட்டக்கே நின்றுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்காது. அது ஒரு ரொம்ப ட்ராபேக்காக நான் ஃபீல் பண்ணேன். கடவுள் மேலே இவ்வளோ ஆசைப்பட்டும் பக்கத்தில் நம்ம போயிட்டு கடவுளை நம்ம பேசணும், கடவுள்கிட்ட நம்ம பார்க்கணும், அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா கிடைக்குதா கிடைக்கலையான்ற ஒரு திங்கிங் நிறைய இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன். இந்த சுய இன்பம் இது ஒன்றே போதும் அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றதுக்கு. இதுதான் என்னோடய ஓவரால் இன்ட்ரொடக்ஷன். இப்போ நான் ஏன் எப்படி இந்த நோ ஃபேப் ஜேர்னிக்குள்ளே என்ட்ரானேன், செலிபஸி ப்ராக்டிஸ்குள்ளே என்ட்ரானேன் அப்படின்னா, ஒரு 100 டேஸ் பேக் நான் இது வரைக்கும் செலிபஸி ஃபாலோ பண்ணதே கிடையாது. 2020 ஒரு 24 டேஸ் நான் ஃபாலோ பண்ணேன். 24 டேஸ் ஃபாலோ பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா செலிபஸி ஃபாலோ பண்ணேன். அப்போ பான்ஸ் எதுவுமே நான் பார்க்குறதில்ல. ஒரு 15th டேக்கு அப்புறம் நான் பான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பான் பார்ப்பேன், பட் ஆனால் மாஸ்டர்பேட் பண்ண மாட்டேன். சரி, நம்ம தான் பான் பார்க்குறோம், மாஸ்டர்பேட் பண்ணலையே, தப்பு கிடையாது அப்படின்ட்டு நானும் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் மாஸ்டர்பேட் பண்ண மாட்டேன். கரெக்டாக ஒரு 9 நாள் கழித்து 24th டே வந்து பார்த்திங்கன்னா நான் மாஸ்டர்பேட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் கட்டுப்பாடோடு இல்லைனா
அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு நான் கண்டினியூ மாஸ்டர்பேஷனுக்கு நான் மறுபடியும் அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அந்த 2021ல் எப்படியாவது நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு மார்ச் 16 வந்து நல்லா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எப்படி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம ப்ராப்பராக கொண்டு போகிறது, இந்த வாட்டி நமக்கு மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ப்ராப்பராக கைடன்ஸ் என்னென்ன ரூட் பண்ணலான்றதை எல்லாம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நம்ம பிரகாஷ் அண்ணனோட செலிபசி சேனல் பார்த்தேன். ஸோ அங்கேருந்து ஜேர்னி ஆரம்பிக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா டே 1லேருந்து டே 100 இந்த செலிபஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன வேணுமோ நான் அதை ஃபஸ்ட் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். முதல்ல வீட்டை சுத்தமாக்கிட்டு ரூமை சுத்தமாக்கிட்டு நான் படுக்கிற இடம் என்னை எந்தெந்த விஷயம்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிச்சோ எல்லாத்தையுமே நான் கட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோஷியல் மீடியாவிலேருந்து போனால் சொல்லப்போனால் இப்போ சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் வரும், உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வீடியோஸ்லாம் வரும். யூடியூபே எடுத்துக்கங்களேன், உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வீடியோஸ்லாம் வரும். எல்லாத்தையுமே அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது அன்வான்ட் போஸ்ட்டில் வந்துச்சுன்னா மேலே ஒரு 3 டாட் இருக்கும், கிளிக் பண்ணி நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டே 0ல இது தான் நான் பண்ணேன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் இது எல்லாமே பண்ணிடலான்ட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஒதுக்கிட்டேன். சோஷியல் மீடியாஸ் கம்ப்ளீட்டாக அதிலேருந்து நான் வெளியே வரல, எனக்கு எது வேண்டாமோ எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு சரி ஓகே இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணுன்னா கண்டிப்பாக புக்கு படித்து தான் ஆகணும், புக்கு படித்தா தான் நம்ம ஒர்க்கில் என்கேஜாக இருக்க முடியும்ன்ட்டு கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய ஜேர்னல்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி புக்ஸை வந்து நான் எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டேன். நான் பெரிய புக் ரீடர்லாம் ஒன்றும் கிடையாது, பட் ஆனால் புக்ஸ் படிக்கலாமே, கொஞ்சம் படித்து வாழ்க்கையை வளர்த்து பார்க்கலாமே, எப்படி இந்த லைஃபு போகுது அப்படின்னு பார்க்கலாமேன்றதுக்காக நான் ஒரு 2-3 புக்கு வாங்கினேன். அப்துல் கலாமோட விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக் வாங்கினேன். அதுக்கப்புறம் 1-2 ஆட்டோபயோக்ராஃபி புக் வாங்கினேன். தமிழ் புத்தகங்கள் 1-2 வாங்கி வச்சு ஒரு 6-7 புத்தகங்கள் வாங்கி வச்சுட்டேன். இந்த 7 புக்கை வந்து அடுத்த ஒரு 50 நாளுக்குள்ளே நம்ம படித்து முடிக்கணும், இதுதான் நம்ம டார்கெட் அப்படின்ட்டு அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே இப்போ டே 1 ஆரம்பிக்குது. டே 1 டு டே 7 என்ன பண்ணேன்னா காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். இந்த 7 நாளுமே இந்த சிலபஸியை பற்றி கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்டர்நெட் ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸியோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதில் யார் யார் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்டெயின் பண்ணியிருக்காங்க, வேறு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, இது பண்ணுறதுனால என்னென்னலாம் தீங்கு இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டேன். பார்க்கல எழுதி வச்சுக்கிட்டேன், ஏன்னா நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக மறந்துடுவோம். டே 1லேருந்து டே 7 வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத டைரியில் நீட்டாக எழுதி வச்சேன். அதுலேயே ரிசர்ச்சில் என்னென்ன படித்தேன் அப்படின்றதையும் நீட்டாக எழுதி வச்சுக்கிட்டேன். சொன்ன நம்ப மாட்டிங்க, 3 வேளை சாமி கும்பிட்டேன். ஏன்னா அவங்க மட்டும்தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். நம்ம வந்து கடவுளோட ஒரு சின்ன பொம்மைகள் மாதிரி தான், நம்ம ஆசைப்பட்டோம்னா கடவுள் நம்ம ஆசைகள் நிறைவேற்றுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் 3 வாட்டி ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கணும் அப்படின்றதையும் நான் மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தேவையில்லாமல் எந்த ஒரு ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகக்கூடாது. இன்கேஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அர்ஜஸ் ஜாஸ்தியாச்சு அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு அடுத்த நாளே வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டேன்னா. இப்போ 7 நாளைக்கு 1 வாட்டி வாட்டர் ஃபாஸ்டிங் போடலாம் அப்படின்றதையும் முடிவு பண்ணிவிட்டு 7வது டே 1 டு டே 7 1 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங்கே போட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லாக 1st வீக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டே 8 டு டே 20 சரி ஓகே ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெகுலராக நான் இப்போ ரன்னிங் போவேணா, பட் ஆனால் அதோட டியூரேஷன் வந்து கம்மியாக இருந்துச்சு. வீக்லி 4 டேஸ் இல்லை 5 டேஸ் தான் ரன்னிங் போவேன். யோகா மெடிடேஷன்லாம் எதுவும் நான் பண்ணுறதில்ல. சரி ஓகே இனிமேல் நம்ம ரெகுலராக எல்லாமே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு 2 வாட்டி எக்ஸசைஸ் பண்ணணும், 2 வாட்டி மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி 2 நேரம் மெடிடேஷன் 2 நேரம் எக்ஸசைஸ்னு பண்ணேன். காலையில் மெடிடேஷன் எக்ஸசைஸ், ஈவினிங் மெடிடேஷன் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் யூசேஜை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மொதல் 1லேருந்து 7 நாள் செலிபஸியோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே என்னன்றதை பார்த்தேன். இந்த வீக்கு 8 டு 20 டேஸ் டே 8 டு 20 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா செலிபஸியை பற்றி பார்த்ததுனால ஃபோன் யூசேஜ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிவிட்டு ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறதுலேருந்து விட்டுடலாம் அப்படின்றத ஃபாலோ நினச்சிட்டேன். பட் ஆனால் நம்மளோட செலிபஸி சேனலோட வீடியோஸ்லாம் நான் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் போகிறேன். யூடியூப் போனவுடனே 30 மினிட்ஸ் ஆகுது ஒவ்வொரு வீடியோவும், முடித்த உடனே அடுத்த சேனலில் அடுத்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நாளைக்கு என்ன ஹாட்டான டாபிக் இருக்கோ அதை யூடியூப்பில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்க்குறப்ப பாட்காஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, ஸ்பாட்டிஃபைலான்னு கொடுத்துருந்தாங்க, பிரகாஷனை கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்பாட்டிஃபை ஆப்புக்குள்ளே போயிட்டு ஏகப்பட்ட ஆடியோஸ் இருக்குது.
சொன்னால் நம்ப மாட்டீங்க, டே 8லேருந்து டே 20 வரைக்கும் எல்லா பாட்காஸ்ட்லேயும் நான் ஒரு ஆள் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். வீட்டில் ஹெட்ஃபோன் ஒன்று போட்டுக்கிட்டேன், பாட்டு கேட்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க வீட்டில் இருக்கவங்க. பட் ஆனால் டே 8 to 20 டேஸ் பாட்காஸ்டில் அதை சிலபஸை பற்றி அவர் சொல்கிறத ஃபுல்லாக மைண்டில் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, இதெல்லாமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணிட்டோம், டே 20 வந்துட்டோம், ஃப்ளாட் லைன் ஒன்று சொல்கிறாங்களே, ஃப்ளாட் லைன் நமக்கு இன்னும் வரலையே அப்படின்னு அந்த 8 to 20 டேஸ் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படி இந்த ஃப்ளாட் லைனை வந்துச்சுன்னா எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஏன் வரல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஆனால் அர்ஜஸ் வந்து வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் அப்படி தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எனக்கு அர்ஜஸ் எப்போ வரும் எப்போ போகும் அப்படின்றது. டே 20 to 28 வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அர்ஜஸ் வந்து வருது, பட் ஆனால் நான் மாஸ்டர்பேட் பண்ணுறதில்ல. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? அர்ஜஸ் வரும், பட் ஆனால் நான் மாஸ்டர்பேட் பண்ணாதனால அடுத்த ஒரு 2 to 3 மினிட்ஸில் அந்த அர்ஜஸ் குறைஞ்சிருது. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா லைஃபோட கோல் என்னன்றது செட் பண்ணலாம் அப்படின்ட்டு. டே 30, 60, 90, 6 மந்த்ஸ், 1 இயர் இதுக்கு நம்மளோட கோல்ஸ் என்னன்றதை வந்து கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து மரணமான விஷயங்க, டே 29 to 38 சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஃப்ளாட் லைன் ஒன்று வந்துச்சு, சும்மா வெளுத்து வாங்கிருச்சு, பயங்கரமான அடி. மொதல் 28 டேஸ் கான்ஃபிடென்ஸை அடுத்த ஒரு நாள் 29th டேயில் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுச்சு. கோவம், எதுக்கு எடுத்தாலும் கோவம், சிடு 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 சிடுன்னு எல்லார் மேலேயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருந்தேன். டிப்ரெஷன், வாழ்க்கையை வெறுத்து, என்னடா இது வாழ்க்கை, நமக்கு இந்த ஃபேப் ஜேர்னியெலாம் ஒத்து வராது, நோ ஃபேப் ஜேர்னியெலாம் ஒத்து வராது, செலிபஸி ஒத்து வராது, பேசாமல் நம்ம எங்கிட்டாச்சும் போயிடலாம், நம்ம வாழ்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு. இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப மெடிடேஷன் தான். மெடிடேஷன்னா நான் எந்த ஒரு ஸ்பெஷலான மெடிடேஷன் எதையுமே பண்ணல, சும்மா உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு நம்ம கால் எப்படி இருக்குது, காலில் ரத்தம் ஓட்ட எப்படி போகுது, கையில் ரத்தம் ஓட்ட எப்படி போகுது, நம்ம கையில் உணர்வுகள் இருக்கா, காலில் உணர்வுகள் இருக்கா, நகை கண்ணுங்களில் உணர்வுகள் இருக்கா அப்படின்றத என்னென்னா பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு என்ன பிராணாயாமம் பண்ணுமா, விந்துஜெயம் பயிற்சிகள்லாம் எனக்கு தெரியாது, ஒப்பனை சொல்கிறேன், எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் பயிற்சிகளில் வகுப்புகளில் நான் சேர்ந்திருக்கேன். அதனால் எனக்கு அந்த பர்டிகுலர் டேயில் வந்து அந்த சிலபஸை ஃபாலோ பண்ணுறப்ப நான் இது தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், டே 1 to 100. அதனால் சாதாரணமான மெடிடேஷன் இது தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப கோவம் வந்துச்சு, கடுப்பு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, நம்ம எதுக்குமே லாய்க் இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், எக்காரணத்தை கொண்டும் மாஸ்டர்பேட் பண்ணவே கூடாது, பண்ணவே கூடாது அப்படின்றத 200% நிப்பாட்டிட்டேன், மைண்டில் ஏற்றி வச்சுட்டேன்னா. இன்கேஸ் அர்ஜஸ் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா ஃபோனை தூக்கி போட்டு எப்பேற்பட்ட வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, நான் இரவாக இருந்தாலும் சரி, எந்திரிச்சு நான் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவேன். சும்மா வீட்டுக்கு வெளியே நான் இருந்து நான் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன். வாக்கிங் போயிட்டு வருவேன், கோல்ட் ஷவர் எடுப்பேன், படுத்து தூங்கிடுவேன். ஒரு நாளைக்கு 3 நேரம் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் 2 நேரம் தான் குளிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் 3 நேரம் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எப்போ தாண்டா போகும் அப்படின்னு நினச்சிட்ருக்கப்ப டே 39 to 48 சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்படியே மாறிடுச்சு, கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. டே 29லேருந்து 38 வரைக்கும் மரண சித்திரவாதப்பட்டேன், ஆனால் 39லேருந்து 48 டேஸ் அந்த ஃப்ளாட் லைன் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. என்னடா இப்படியாடா மாறும், நமக்கு அர்ஜஸ்ட்லாம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு, நம்ம மைண்டு நம்ம சொன்னால் கேட்குது, எப்படி இது பாசிபிள் அப்படின்னு நினைக்கும்போது சரி ஓகே, பாடி நம்மளை சரி பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்ச உடனே பாடி ரொம்ப லேசான மாதிரி நான் உணர ஆரம்பித்தேன். என்னோட கோவங்கள் ரொம்ப 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 கம்மியாகிடுச்சு. 48 நாள் ஒரு மண்டலம் முடிஞ்சிருச்சு, போடா வாழ்க்கையில் இதோட என்ன வேணும், 48 நாள் முடித்தாச்சு, இது முடித்தாச்சுன்னா ஈஸியாக நம்ம கடந்துடலாம், இந்த சிலபஸி ப்ராக்டிஸில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிடலாம், நம்ம ஜெயிச்சிட்டோம், இதுக்கு மேலே எந்த ஒரு வெற்றியுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். 49வதுலேருந்து 104வது நாள் எனக்கு அர்ஜஸ் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. நான் அந்த அர்ஜஸை ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னோடய மைண்ட் ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, இந்த அர்ஜஸ்லாம் பண்ணதுனால ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம் நம்மளை நாமே அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டெய்லி சேலஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது உங்கள் பாடி கேட்க ஆரம்பிச்சிருச்சு, பட் ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கே, டிவி பார்ப்பீங்க, திடீர்னு மொபைல் எடுப்பீங்க, திடீர்னு நியூஸ் பேப்பர்ஸில் ஏதாவது பார்ப்பீங்க, இப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அர்ஜஸ் கூட சான்சஸ் இருக்குது. அந்த நேரத்தில்
அந்த டெய்லி சேலஞ்சஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் மறுபடியும் அந்த மாஸ்டர்பேட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு யுகம்தான். இந்த மாதிரி பார்த்தோம்னா அதனால் வந்து நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அசால்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆளே காலி பண்ணிவிடும். கொஞ்சம் அசால்ட் ஆகிட்டோம்னா ஆளை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிடும். அதனால் நீங்கள் அந்த மொதல் 40 டேஸ் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்களோ அடுத்த மிச்சம் இருக்கிற டேஸும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களால் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு எப்போ அர்ஜஸ் மறுபடியும் வருது, அப்படி ஓவராக வருது அப்படின்ட்டு, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளாட் லைன் 2-3 வாட்டி வரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு வாட்டி தான் வந்துச்சு, மேபி இனிமே வரலாம், வந்துட்டும் போயிருக்கலாம், அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் மேஜராக பெரிய ஃப்ளாட் லைன் நினச்சது வந்து ஒரே ஒரு ஃப்ளாட் லைன் தான் எனக்கு வந்துட்டு போச்சு, டே 49-104. எனக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருந்துச்சு, உண்மையில் சொல்கிறேன் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு 48 டேஸ் கஷ்டப்பட்டேன், ஆனால் நெக்ஸ்ட்டு 49-104 டேஸ் இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன், என்ன நானே பரவாயில்ல 100 நாள் முடிச்சிட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் இதில் என்ன ரொம்ப கஷ்டமான விஷயம்னா, இதை முன்னாடியே யாராவது எனக்கு தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா நான் முன்னாடியே ஃபாலோ பண்ணியிருக்கலாமே. ஒரு 17 வயசுலேருந்து நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா நான் ஒரு 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேனே, 11 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. பட் இருந்தாலும் முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அதை நம்ம இன்னும் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதே கிணத்துல தான் இருப்போம். இப்போ கிணத்துலேருந்து வெளியே வந்தாச்சு, இதை எப்படி இனிமேல் நம்ம இன்னும் நல்லா கொண்டு போகலாம் அப்படின்றத யோசிக்கும் போது, சரி ஓகே பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு பயிற்சி வகுப்பில் நான் சேர்ந்துட்டேன். இப்போ இனிமேல் நான் இப்போ பயிற்சிகளை தொடர்ச்சியாக நான் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். சரி, இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டேன். சரி, இப்போ நான் தேர்டாக சொன்னது, இப்போ செலிபஸியை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், செலிபஸியை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, ரொம்ப 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 ஈஸியான விஷயம் என்ன. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு சில வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா உங்களால் செலிபஸியில் இருக்க முடியாது, செலிபஸி ஜேர்னியை உங்களால் கண்டினியூ பண்ணவும் முடியாது. முதல் விஷயம், கண்டிப்பாக நீங்கள் டிசிப்ளினாக தான் இருக்கணும். டிசிப்ளின் தான் உங்களை கண்டிப்பாக, சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு தான் உங்களை கூட்டிகிட்டு போகும். சரி, நான் சுய ஒழுக்கத்தோடு தான் இருக்கேன், சுய கட்டுப்பாடு தான் இருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. சரி, சுய ஒழுக்கம் வந்து உங்கள் மனசும் உங்கள் உங்களோட அறிவும் சுய ஒழுக்கத்தோடு இருந்தாலும் பத்தாது, நீங்கள் இருக்கிற இடமும் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கணும். எப்படி சொல்கிறதுனா, வீட்டை நீங்கள் படுத்துருக்க ரூமை நீட்டாக 2 நேரம் கூட்டுங்க, நீட்டாக வச்சுக்கோங்க, எந்த ஒரு தூசியோ அழுக்கோ படியாத மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் காலையில் எழுந்திரிப்பாங்க, அவங்க படுக்கையை சுத்த மாட்டாங்க, எந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க, எப்போ வேணாலும் அந்த படுக்கையில் வந்து படுத்துருவாங்க. காலையில் முழித்த உடனே உங்கள் பாயை சுற்றுங்க, தலைவணையை கரெக்டாக அதோடய இடத்துல வைங்க, மெத்தையை நீட்டாக மெத்த போட்டு படுத்துரு, மெத்தையில் படுத்துருந்தீங்கன்னா நீட்டாக அந்த மெத்தையை மறுபடியும் விரித்து விடுங்க, போர்வையை மடிங்க. அதுக்கப்புறம் காலையிலேயே குளிக்க போங்க, குளிக்க போயிட்டு காலை கடன்கள்லாம் முடிங்க. ஸோ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸை நீங்கள் மடித்து வச்சுருப்பீங்க, ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது இன்னொரு ட்ரெஸ் களையாத மாதிரி வைங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், செருப்பை கழட்டி போடும்போது கரெக்டாக கழட்டி போடுங்க, ஒரு செருப்பு ஒரு சைடு இன்னொரு சைடு இன்னொரு செருப்பு இன்னொரு சைடும் கழட்டி போடாதீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களே அறியாமல் நீங்கள் கரெக்ட் ஆகிடுவீங்க. உங்கள் மைண்டு வந்து நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிடும், இது நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு. நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, ஆமாம் இவர் செருப்பை இப்படி தான் கழட்டி வைப்பார் அப்படின்னு அந்த மூளையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃப்ளோக்கு வரும். அதனால் கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் சாப்பிட்ட தட்டை வந்து நீங்களே கழுவி வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நீங்களே சாப்பிட்டதை கழுவி வைங்க, உங்கள் துணியை நீங்களே துவைங்க, உங்களை நீங்களே எவ்வளோ என்கேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ என்கேஜ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோல்ட் ஷவர், கண்டிப்பாக 2 நேரம் குளிங்க, கோல்ட் ஷவர் எடுத்தே ஆகணும். எடுக்கலைன்னா பாடி ஹீட் ஆகிடும், ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் தேவையில்லாத சங்கடங்கள் தான். நெக்ஸ்ட்டு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு மொதல் 48 நாட்கள் நான்வெஜ்ஜை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்லனாலும் இருக்க முடியலன்னா நீங்கள் முட்டை சாப்பிடுங்க, ஒன்றும் தவறில்லை. அடுத்து கொஞ்சம் ஒர்க்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் ஒர்க் என்னென்ன ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்களோ, என்ன வேலைகள் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். உங்களோட கோல்ஸை நீங்கள் செட் பண்ணுங்கள், அடுத்து 30 நாள், 60 நாள், 90 நாள், 6 மாதம், 1 வருஷம். என்னடா நீ பாட்டுக்கு என்னமோ நிறையா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிய அப்படின்னா, இந்த கோல்ஸை செட் பண்ணால் தான் உங்களோட டெஸ்டினேஷனுக்கு அது உங்களை கூட்டிகிட்டு போகும். அடுத்து பசிச்சா சாப்பிடுங்க, வேலை வேலைக்கு சாப்பிடணுன்னா அவசியம் கிடையாது, பசிச்சா சாப்பிடுங்க. அடுத்து
சரி நான் ரெண்டு நேரம் கோல்ட் ஷவர் பண்ணுறேன், என்னால் அது இருக்க முடியல, எனக்கு பாடி இன்னும் ஹீட் ஆகுது, அட்ஜஸ்ட் குறையலை, இன்னொரு வாட்டி குளிங்க, தப்பே கிடையாது. வாட்டர் ஃபாஸ்டிங் மாதத்தில் ரெண்டு நேரம் வாட்டர் ஃபாஸ்டிங் கண்டிப்பாக போடுங்க, மினிமம் ரெண்டு நாள் போடுங்க. நான் எல்லா பிரதோஷத்துக்கும் நான் இப்போ வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டுடுறேன். பிரதோஷத்துக்கு வாட்டர் ஃபாஸ்டிங் மந்த்லி 2 டேஸ் வந்துடும். அதனால் உங்களுக்கு எந்த நாள் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நாளில் நீங்கள் வாட்டர் ஃபாஸ்டிங் போடுங்க. அர்ஜஸ் வந்துச்சுன்னா உடனே வாக்கிங் போயிடுங்க, என்ன டேரமாக இருக்கணும்னு பரவாயில்ல. உங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஜாஸ்தியாகுது அப்படின்னா காலில் செருப்ப மாட்டுங்க, வாக்கிங் வெளியே நடந்து போய்கிட்டே இருங்க, ஒன்றும் தவறு கிடையாது. அதில் மொபைல் யூசேஜை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்கள். கடவுளோட ஒன்றிணையிறதுக்கு கடவுளை வேண்டுங்க, கடவுளே என்னை இந்த பாதையில் வந்து நல்லபடியாக என்னை கூட அழைச்சி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுங்க. இதுக்காக நல்லபடியாக நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு வேண்டுங்க. தெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்தும். அடுத்து யூடியூபை யூசேஜர் கம்மி பண்ணிவிடுங்க. செலிபசி சேனல் பாட்காஸ்ட் இருக்குது, பாட்காஸ்ட்டில் அந்த செலிபசி சேனலை பற்றி நீங்கள் கேளுங்கள். டெய்லிக்கும் அண்ணா வீடியோ போடுறாரு, அது ஓகே. நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் நிறையா பார்க்கணும், நிறைய கேட்கணுன்னா நீங்கள் ஸ்பாட்டிஃபை போயிடுங்க. அந்த பாட்காஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. எல்லா வீடியோஸுமே ஆடியோவும் இருக்குது, அதனால் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணலான்ட்டு. என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கோவம் வந்து ரொம்ப தாறுமாறாக வரும் இந்த டைமில், இந்த செலிபஸை ஃபாலோ பண்ணுற டைமில். இந்த கோவத்தை வந்து லிமிட்டாக உங்களுக்குள்ளே அடக்கி வச்சுக்கோங்க, லிமிட்டாகவும் மற்றவங்கள்ட்ட காட்டுங்க. நீங்கள் அதை எப்படி லிமிட்டாக உங்களுக்குள்ளே நீங்கள் கோவத்தை அடக்க முடியும் அப்படின்னா, ஆமாம் இந்த கோவம் வரும் போயிடும் அப்படின்றத உங்களை நீங்களே சொல்லிக்கோங்க. இந்த கோவத்தை வந்து வேறு யார் மேலேயும் காட்டிடாதீங்க, அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதோடய விளைவுகள். அடுத்து ஒரு சில நேரத்தில் செலிபஸை ஃபாலோ பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து செலிபஸில் இருக்கேன் அப்படின்னா நம்மளை வேணும்னே கிண்டல் பண்ணுறதுக்காக ஆபாச படங்களோ இல்லை பான் வீடியோஸோ அந்த மாதிரிலாம் நம்மகிட்ட நிறைய காட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் அசந்துட்டிங்கன்னா அது உங்களை தூக்கி சாப்பிட்றோம். மூவிஸ் மேகசின்ஸ் இதெல்லாம் பார்க்குறத கம்மி பண்ணிவிடுங்க, முதல் ஒரு 48 நாளுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எப்போ பார்க்கணும் எப்போ பார்க்கக்கூடாதுன்றதும் உங்களுக்கு தெரியும். படங்களோ இல்லை டிவியில் வர நாடகங்களோ வீடியோஸோ அது ஏதோ ஒன்று, அது உங்களுக்கு எப்போ பார்க்கணும் எப்போ பார்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் மொதல் 48 நாளைக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, என்னோடய பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். பெனிஃபிட்ஸ் ஓப்பனாக சொல்கிறாங்க, ஒரு ஒரு ஆளை பொறுத்தும் அந்த பெனிஃபிட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும். எனக்கு வந்து இருநிலை அடையணும்னு தான் என்னோடய பெனிஃபிட். கடவுளோட ஆசீர்வாதம் வேணும் எனக்கு, கடவுள் வந்து என் கூடவே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய சிவத்தை நான் உணரணும். என் சிவம் என் கூடவே இருக்கணுன்றது தான் என்னோடய பெனிஃபிட். ஆனால் ஒரு சில பேருக்கு பெனிஃபிட் மாறும், உமன்ஸ் அட்ராக்ஷன் பெனிஃபிட் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பெனிஃபிட் மாறிக்கிட்டே இருக்கும். என்னோடய பெனிஃபிட் என்னன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு மேரத்தான் ரன்னர், ஹாஃப் மேரத்தான் ரன்னர். ஹாஃப் மேரத்தான் அப்படின்னா 21 கிலோமீட்டர் ஓடினோம்னா அது ஹாஃப் மேரத்தான், 42 கிலோமீட்டர் ஓடினோம்னா ஃபுல் மேரத்தான். முன்னாடி ஹாஃப் மேரத்தான் தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். இந்த செலபஸி கம்ப்ளீட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 21 கிலோமீட்டர்லேருந்து 42 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய பவர் அதிபயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்னாலேயே நம்ப முடியல. என்னடா நமக்கு இவ்வளோ பவர் இருக்கா, இத்தனை நாள் இதை நம்ம அடக்கி வச்சுருந்தோமே அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். அடுத்து ஒர்க், நான் ஆஃபீஸ்க்கு போனேன்னா என்னோடய ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்குது. யாரும் என்னோடய ஒர்க்கில் வந்து குறை சொல்லவே முடியல. இன்கேஸ் குறை சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டி நிறையவே வந்துருச்சு எனக்கு. இன்னொன்று, நான் எதுக்காக இத்தனை நாள் நான் போராடிக்கிட்டு இருந்தேனோ அதுவும் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். தெய்வம் வந்து எனக்கு கூடவே இருக்குது, என்னை வழி நடத்துதுன்றதை வந்து நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். இது என்னாலே என்ன நம்ப முடியல. எனக்கு இப்போ நிறையா தெய்வத்தோட காட்சிகள்லாம் எனக்கு கிடைக்கிது, எனக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. அடுத்து வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஈஸி ஆகிடுச்சுங்க, கஷ்டம்லாம் நிரந்தரம் இல்லைன்றது புரிஞ்சிருச்சு. முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கைனா 1000 அடிகள் விழத்தான் செய்யும் அப்படின்றது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. இப்போ எனக்கு அதோடய புரிதல் எனக்கு ஏற்பட்டிருக்கு. லைஃபோட கோல் செட் பண்ணதுனால அடுத்து என்ன பண்ண போகிறேன்றது எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், 3 நாளையில் ஒரு புக் ஃபுல்லாக என்னால் படித்து முடிக்க முடியும். ஈவன் என்னோடய ஒர்க்கு, என்னோடய ட்ராவல், என்னோடய எக்ஸசைஸ், என்னோடய மெடிடேஷன் இல்லாமல் 3 நாளில் என்னோடய ஒர்க்கை வந்து ஒரு புக்கு 3 நாளில் ஒரு புக்கை வந்து கம்ப்ளீட்டாக என்னால் படித்து முடிக்க முடியுது. இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும்.
ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு பயங்கரமாக பூஸ்ட் ஆகிடுச்சு, பயங்கரமான கான்ஃபிடென்ஸ். அந்த சோஷியல் ஆன்சைட்டி அது எல்லாமே குறைஞ்சிருச்சு, ஈஸியாக எல்லாத்தோட மிங்கிள் ஆகுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போனப்போ எல்லாருமே என்ன ஒரு மாதிரி புலிவாருக்கியே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மாமா சொன்னாங்க முகம் ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு, இத்தனைக்கும் நான் தாடி வர வச்சுருந்தேன் அப்போ, இல்லை மூஞ்சி ஃபேஸ் ரொம்ப புலிவாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் என்னோடய பெனிஃபிட்ஸ். பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு ஆள்லேருந்து இன்னொரு ஆளுக்கு அது மாறுபடும். உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வேணுன்றதை செலிபஸி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை செலிபஸி ஜேர்னியில் இருக்கிறப்ப நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. எனக்கு இந்த பெனிஃபிட் வேணுன்றதை நினைங்க, அந்த பெனிஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் என்னோடய 104 டேஸ் ஜேர்னியோட எக்ஸ்பீரியன்ஸ். இது ரொம்ப பெருசாக தான் இருக்குது கண்டிப்பாக, எனக்கு தெரியும். உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் இவ்வளோ நேரத்துக்கு கேட்டிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இத்தனை நாள் என்னை கண்டினியூஸாக என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததாக நினச்சிருக்கேன் பிரகாஷன் அண்ணன். ஏன்னா நான் ஒவ்வொரு நேரத்துலேயும் நான் கொஞ்சம் துவண்ட நேரத்தில் அண்ணனோட பாட்காஸ்ட்டு தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இருக்கேன் வாங்க நண்பர்களே அப்படின்னு அப்படி கையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இப்போ வரைக்கும். ஏன்னா இப்போ வீடியோ முடிச்சுட்டு தான், வீடியோ பார்த்துட்டு தான் இப்போ நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சக்ஸஸை கொடுத்த பிரகாஷனுக்கு நன்றி. கண்டிப்பாக இந்த ஜேர்னியை வந்து மேலும் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு கல்யாணம் எப்போ வீட்டில் பார்க்குறாங்கன்றது எனக்கு தெரியல, எப்போ கல்யாணம் முடியும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அண்ணன் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி நான் கண்டிப்பாக அந்த செலிபஸியை ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். செலிபஸி கஷ்டம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப 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 ஈஸிங்க. என்ன அந்த 48 நாள் ஒரு மண்டலம், 3 மண்டலத்தை நீங்கள் க்ராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ 2 மண்டலத்தை முடிச்சிட்டேன், இன்னும் 1 மண்டலம் இருக்குது. அந்த 3 மண்டலத்தை முடிச்சுட்டு அண்ணன் சொல்கிற மாதிரி ப்ராக்டிசஸ், விந்துஜெயம் ப்ராக்டிசஸ் நிறையா பயிற்சிகள்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.